कैलाशकलंगरहिताय सकललोकैककर्त्रे सकललोकैकभर्त्रे सकललोकैकसंहर्त्रे सकललोकैकगुरवे सकललोकैकसाक्षिणे सकललोकैकसाक्षिणे सकलनिगमगुह्याय सकलवेदान्तभारकाय सकललोकैकवरप्रदाय सकललोकैकशङ्कराय सकललोकैक नमः शिवाय सकललोकैक नमः शिवाय। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। तेन्नाडुडैय शिवमे पोत्रि एन्नाट्टवर्क्कुम् इरैवा पोत्रि पोत्रि। वेल् वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஸ்வர. நம்ம ஜோதிஷ சாஸ்திரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாஸ்திரம், ஹோரா சாஸ்திரம், பிரஷ்ன சாஸ்திரம், அதே சமயத்தில் நிமித்த சாஸ்திரம். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இந்த ஜோதிஷாஸ்திரம் படிக்க முடியும். எனக்கு ஒரு பெரிய அனுபவம், இந்த ஜோதிடம் படிக்கும்போது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு மந்திரங்கள் இருக்குது. நீங்கள் புஸ்தகத்தை பார்த்து ஜோதிடம் பார்க்குறது விஷயம் கிடையாது. ஒரு ஜாதகத்தை தொடரும்பொழுது பலன்கள் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அகஸ்தியர் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கும்போது கிரகங்களிடம் பேசு அப்படின்னு சொல்லுவார். நம்மளுடைய சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள் எந்த புஸ்தகத்தை பார்த்தா கிடையாது, காற்றிலையும் அவர்கள் குருமார்களிடத்திலையும் கற்ற அற்புதமான விஷயங்கள் தான் இந்த ஜோதிஷ சாஸ்திரம். எதிர்கால வாழ்க்கையினை பற்றி தெரிந்து கொள்கிறதுக்கும், இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய தர்ம கர்ம காரியங்களை தெரிந்து கொள்கிறதுக்கும் இப்பேற்பட்ட அற்புதமான சாஸ்திரத்தை நம்ம தெரிந்து அறிந்து புரிந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்குது, நல்ல நேரம் கெட்ட நேரம், இதுக்கு எப்படி நான் மூவ் பண்ணிக்கணும், என்னென்ன பிராயச்சித்தங்கள் இருக்கணும், இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத தீர ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் தெரிந்து கொள்வது நல்லது. ஜோதிட சாஸ்திரங்கிறது அப்படி தான், நமக்கு சாதகமாக வரும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாள். சரி, இன்றைய தினத்தில் நான் எப்பவும் சொல்லக்கூடிய அற்புதமான ஆன்மீக டிப்ஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக வீடுகளில் நம்ம பூஜை பண்ணுவோம். இந்த பூஜை பண்ணும்போது நம்ம கற்பூர ஆராயத்தை எடுத்து பூஜை பண்ணுற வழக்கங்கள் இருக்கும் இல்லையா. இந்த கற்பூர ஆராயத்தை எடுத்து பூஜை பண்ணி நம்ம சுவாமிக்கு வேண்டினதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், பக்கத்துலேயே ரெண்டு புஷ்பங்கள் வச்சுக்கணும். அந்த புஷ்பங்கள் வச்சுட்டு அந்த புஷ்பங்களை எடுத்து கடைசியில் மகா பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த பிரார்த்தனையில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இறைவா எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இயக்கக்கூடியது நீ தான், உங்களுக்கு தேவையான விஷயத்தை மனசில் நினைஞ்சிட்டு அதை நீங்கள் தான் நடத்தி கொண்டோம், உங்களுடைய சதா காலம் பாதத்தையே நம்பி இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த புஷ்பத்தை மனதார வேண்டி இந்த பிரார்த்தனை புஷ்பமாக சுவாமிக்கு போடணும். அப்படி இந்த பிரார்த்தனை புஷ்பமாக சுவாமியினுடைய பாதத்தில் போட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த புஷ்பத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய தேகஸ்பரிசம், அதாவது உங்கள் கையிலிருந்து அது போகும்போது இறைவனுடைய பாதத்துக்கு போகிறது. இறைவனுடைய பாதத்துக்கு போயிடுத்துனாலே போதும், நிச்சயமாக அந்த காரியம் வெற்றிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒருவேளை அந்த காரியம் நடக்கலைன்னா அது நமக்கு உரியது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளது பார்த்தோம். நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி, திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த திரிவேணி சங்கமத்தில் இருக்கக்கூடிய நதிகள் இணைப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஃபஸ்ட்டு கங்கை, அடுத்தது யமுனை, அடுத்தது பார்த்துட்டேன்னா சரஸ்வதி. இந்த கங்கா யமுனா சரஸ்வதி தான் அங்கே இருக்குது. சரஸ்வதி தேவி வந்து பார்த்துட்டேன்னா அந்தர்வாகினின்னு சொல்லுவாள். கங்கையும் யமுனையும் கடற்கரை இடம், கீழே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்தர்வாகினியாக, அந்தர்வாகினியாக அந்த சரஸ்வதி தேவி வந்து போகக்கூடியது அந்த திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாள். கடவுள் கொடுத்த எனக்கு பெரிய வரப்பிரசாதம், இது வரைக்கும் ஒரு 300-500 தடவைக்கு மேலே அந்த இடத்துல வந்து நான் ஸ்நானம் பண்ணியிருப்பேன். அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது தான் அந்த திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம போய் இந்த திரிவேணி சங்கமத்தில் நம்ம வந்து ஸ்நானம் பண்ணணும். அப்பேற்பட்ட அற்புதமான இடம்னு சொல்லுவாள். அந்த இடத்துல வேணி தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதை பற்றியெல்லாம் நான் ஒரு சில எபிசோடில் நான் உங்களுக்காக சொல்கிறது காத்துட்ருக்கேன். சரி, இன்றைய தினத்தில் உண்டான அற்புத கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நம்ம வந்து கங்கா ஆராத்தின்னு சொல்லுவாள் இல்லையா. இந்த கங்கா ஆராத்தினா என்ன? கங்கா ஆராத்திங்கிறது எங்கே பிரசித்தி பெற்றது, விசேஷம் கொண்டது அப்படிங்கிறத
கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, ஒரு பையன் வந்து ரொம்பவுமே பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் சோம்பலாகவும் அவங்க அப்பா வந்து நிறையா சம்பாதிக்கிறார் அப்படியே இருந்துருந்தான். பையனுக்கு வந்து இந்த டைம் சென்ஸை கற்றுக் கொடுக்கறதுக்கும் சோம்பல் போக்குறதுக்கும் நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறார், வாப்பான்னு கூப்பிட்றாரு. அப்பா எனக்கு ஏதாவது பணம் கொடுப்பா அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா வாப்பான்னு கூப்பிட்டுட்டு ஒரு மூணு நபர்கள்கிட்ட, சாதாரணமாக உட்காந்துரு மரத்துக்கடியில் உட்காந்துருக்க மூணு நபர்கள்ட்ட போய் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாலும், நான் சும்மா அங்கே தாங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாராம். அதில் ஒரு நபர்கிட்ட பணத்தை கொடுத்தாராம், ரெண்டாவது நபர்கிட்ட பணத்தை கொடுத்தாராம், மூணாவது நபர்கிட்ட பணத்தை கொடுத்து, நான் அடுத்த வருஷம் நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இங்கே இருக்கிறத நான் பார்த்துட்டே இருக்கேன், அடுத்த வருஷம் இதே நேரம் வந்து பணத்தை வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்னாராம். பணத்தை வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் பையனுக்கு ஒரே யோசனை, என்னடா அது அப்பா நம்ம பணத்தை கேட்டால் கொடுக்கல, மூணு பேர்த்த கொண்டு போய் பணத்தை கொடுத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டிருந்தாராம். அதில் ஒரு நபர் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷம் கழித்து வந்து பார்க்குறாரு, அதே இடத்துல உட்காந்துருந்தார். அதே இடத்துல உட்காந்துருக்கும்போது அவர்கிட்ட கேட்டார், என்னப்பா பணத்தை நீங்கள் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாலே திருப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னது, எங்கே போய் பணத்தை கொடுக்குறது, நீங்கள் கொடுத்தீங்க அதை கொண்டு வச்சு சாப்பிட்டேன், அந்த கொஞ்ச நாள் சாப்பாடு முடிஞ்சு அது முடிஞ்சோடனே திருப்பி இங்கேயே வந்து உட்காந்துட்டேன், பணமெல்லாம் எங்கிட்ட ஒன்றும் இல்லை போ அப்படின்னாலும். சரி இன்னொரு நபர் எங்கே அப்படின்னு கேட்டோடனே, அந்த நபர் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அந்த நபரை தேடி போயிருக்காங்க. அந்த நபர் பார்த்துட்டிங்கன்னா அந்த பணத்தை வச்சு குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போயிட்டு இப்போ ஆளே இல்லை அப்படின்னு சொன்னாராம். இன்னொரு நபர் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் பக்கத்து இன்னொரு நபர் எங்கேன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சா எங்கேயுமே காணாமா சமயத்தில் பார்த்துட்டேன்னா, சரி பார்க்கை விட்டு வெளில வரலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளில வந்திருக்காங்க. வெளில வந்தோடனே அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாராம். அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கும்போது, சார் வணக்கம்னு கோட்டு ஷூட்லாம் போட்டு உட்காந்துருந்தார். அப்படி கோட்டு ஷூட்லாம் போட்டு உட்காந்துருந்தவர, சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாராம், என்னை யாருன்னு தெரியுதா, யாருன்னு தெரியலீங்களேன்னு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பணம் கொடுத்தீங்களே, இந்தாங்க அந்த பணம் வட்டியோடு அப்படின்னு திருப்பி கொடுத்தாராம். பக்கத்தில் இருக்கிற பில்டிங் என்னோட தான் அப்படின்னாராம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னாராம், ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக உட்காந்து யோசிச்சிருந்தேன், எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு எப்போவுமே ரைட் டைம் இந்த பார்க்குக்கு இந்த டயத்துக்கு வந்து இங்கே உட்காந்துட்டுருப்பேன், ஒரு ஏழ்மையாக இருக்கிறவா எவ்வளோ கஷ்டப்படுறா பாரு, நம்ம இன்றைக்கி எந்தளவுக்கு இருந்துட்டுருக்குமேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடிய அவங்களை பார்த்து ரொம்ப நாளாக வியப்பில் இருந்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை கொடுத்தீங்க, சரி நான் வேண்டான்னு சொல்லலை வாங்கினேன், வாங்கினதுக்கப்புறம் இங்கே ஒரு மணி நேரம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன், எனக்கு தேவையானது கிடச்சிருச்சு, இவங்களை மாதிரி சும்மா உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உழைச்சேன் சம்பாதித்தேன், அந்த காசை பத்தா பெருக்கினேன், இருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ராஜா கூட கடைசியில் சும்மா உட்காரத்துக்குண்டான சூழ்நிலை வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சேன் சேர்த்தினேன், பக்கத்தில் இருக்கிற இடம் வாங்கினேன், ஒன்று பத்தாக்கினா பத்து இருபதாக்கினேன், இருபது முப்பதாக்கினேன், முப்பது நூறாக்கி உங்களுக்கு வட்டி முதற்கொண்டமாக நான் வச்சுட்டுருக்கேன், ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொன்னாராம். அந்த பையன் கூப்பிட்டு சொன்னாராம், இப்படி தான்ப்பா நீ என்கிட்ட வாங்கி சாப்பிட்றது தப்பு கிடையாது, உன்னுடைய காசு தான் உனக்காக நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் காசை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காசை ரெட்டிப்பாகி அதன் மூலமாக ஒரு பங்கை செலவு பண்ணுறதுக்கு நீ முயற்சி பண்ண அப்படின்னு சொன்னால் உன் வாழ்க்கை பிரகாசமாகவும் பிரதிபலிப்பாகவும் இருந்துட்டுருக்கும். எப்போவுமே காசை செலவு பண்ணுறது ஈஸி, சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதை நம்மளுக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்துட்டுருக்கும். இது உண்மை. ஒரு ரூபா செலவு பண்ணும்போது நூறு சமயம் யோசிக்கணும், தேவையானது நான் செலவு பண்ணலாம், தேவையில்லாததுனால் செலவே பண்ணப்படாது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு அதை பெருக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை குழந்தைகளுக்கு தொழில் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த ஃபினான்ஷியல் விஷயத்தை முதல்ல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உட்காந்து பணம்னா என்ன, பணத்தினுடைய அருமை என்ன, இந்த பணத்தை கஷ்டப்படுறதுக்கு அவள் அப்பா அம்மா எவ்வளோ சிரமப்படுறா, இதை பெருக்கிறதுக்கு உண்டான முயற்சி என்னங்கிற உலகவியல் விஷயத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அது படிப்புகளில் இருக்காது, நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்களில் தான் இருக்கும். இது குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ பார்க்க போகிறோம். 21/4/2021 ஸ்ரீபிளவ வருஷம் சித்திரை மாதம் 8ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். இன்றைய திதி நவமி. மாலை 7:52 வரை பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் தனுர் மகர ராசி. நல்ல நேரம் காலை 9:30-10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00-1:30 வரை. யமகண்டம் காலை 7:30-9:00 வரை. இன்றைக்கி ஸ்ரீராம நவமி, ராம நவமி. ராம 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 நாமத்தை சொன்னாலே விசேஷம். ராமநவமி அன்னைக்கு ஸ்ரீராமர் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றதும் வீட்டில் ராமநாமத்தை வீட்டில் நம்ம வந்து பாராயணம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது ரொம்ப விசேஷகரமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் பானக நைவேத்தியம் பண்ணி எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ராமருக்கு உண்டான மாலை புஷ்பங்கள்லாம் போட்டு வீட்டில் வந்து ராமருடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எந்த இடத்துல ராமனை
வழிபடுறோம். அந்த இடத்துலேயே சீதா பிராட்டியோடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஆஞ்சநேயருடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. மனித பிறவி எடுத்து இந்த லோகங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னங்கிறத மக்களுக்கு எடுத்து உரைத்து அதன் மூலமாக நம்ம இறைவனை அடைய முடியும். என்றைக்குமே நம்மளுடைய தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிற மாதிரி தந்தையுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு தகுந்தாப்புல அவருடைய வாழ்க்கை அமைஞ்சு இப்படி தான் மனுஷர் பொறுத்தோர் பூமி ஆழ்வாருங்கிற அற்புதமான விஷயத்தை நமக்கு எடுத்து உரைத்தவர் ஸ்ரீராமர். ஆக ஏகபத்னி விரதராக இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் அந்த ஸ்ரீராம நாமத்தை சொல்கிற நம்மளுடைய பாபங்கள்லாம் முழுமையாக போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைய தினத்தில் ஸ்ரீராம நவமி. அதே சமயத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பாவேந்தர் பாரதிதாசருடைய நினைவு நாள். இன்றைய தினம் நிறையா பேர் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ராமநாமத்தை அழகாக எழுதி ஆஞ்சநேயருக்கு மாலையாக போடுங்க. அதே மாதிரி வெத்தலை மாலை இருந்ததுன்னா ஆஞ்சநேயருக்கு சாத்துங்க, ரொம்ப விசேஷம். ராமரை போய் வேண்டிக்கோங்க, அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய 26/4/2021 அன்று சித்ரா பௌர்ணமி சண்டி யாகம் விசேஷகரமாக நம்ம சென்னையில் நடைபெறுறது. நேரில் கலந்துக்க முடியாது, ஆனால் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் சங்கல்பத்துக்கும் இதில் வந்து நீங்கள் பங்கெடுத்துக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அதாவது சண்டி யாகம் அப்படிங்கிறது 13 அத்தியாயங்களை கொண்டது. அந்த 13 அத்தியாயங்களில் கடைசி 3 அத்தியாயம் மகாதேவியால் சொல்லப்பட்ட அற்புதமான அத்தியாயம்னு சொல்லலாம். அம்பாள் வந்து பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அசுரர்களை வதம் பண்ணக்கூடிய அற்புதமான சரித்திரம் தான் இந்த சண்டி யாகம்னு சொல்லக்கூடியது. தேவி மகாத்மீகம்னு இந்த தேவி மகாத்மீகத்தில் இது மட்டும் இல்லாத சுவாசினி பூஜை, அதே மாதிரி கன்னியா பூஜை, அதே மாதிரி தம்பதி பூஜையோடு சேர்ந்து ரொம்ப அற்புதமாக நடைபெறக்கூடிய இந்த பூஜையில் உங்களுடைய பங்கேற்பு ரொம்ப அவசியம். நம்ம என்னென்னமோ பிரார்த்தனை இருந்துருக்கும், தொழிலுக்காக குடும்பத்திற்காக பேர்பட்ட யாகத்தை நம்ம தனித்து செய்ய முடியலனாலும் கூட்டு பிரார்த்தனையாக செய்யும் பொழுது நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அன்பகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இடவிடா முயற்சி இணையில்லாத புகழ் இச்சா கிரியா ஞானாஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய மூகாம்பிகை சண்டி மகாதேவியோடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். உங்களுடைய பெயர்கள் பதிவு செய்கிறது அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு 7397394829 இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவள் முழுமையான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவா. இதில் நிச்சயமாக நீங்கள் பங்கேற்கலாம். பங்கேற்கலாம்னா நேரலையாக நீங்கள் வந்து முருகாசேஸ் யூடியூப் சேனலில் இதை பார்க்கலாம் உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களுடைய சங்கல்பத்துடன். சரி, இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, சின்ன சின்ன விஷயத்தை நோக்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நான் ஊசி போட மாட்டேன், நான் அதை பார்த்துக்க மாட்டேன், நான் இதை பார்த்துக்க மாட்டேன் நிறைய பேர் சொல்லிட்டுருப்போம், அப்படியெல்லாம் கிடையாது. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசாங்கம் என்ன சொல்கிறதோ நீங்கள் அதை அழகாக பண்ணிக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு எடுத்த விஷயங்கள்லாம் கச்சிதமாக நீங்கள் முடித்து கொடுப்பீங்க. சில நேரங்கள் குடும்பத்தில் அதிர்ஷ்டமாக உங்களை பார்ப்பாங்க. ஒரு விஷயத்தை 10 பெருக்கி கொடுக்கறதுக்குண்டான ஐடியாலஜி, அதே மாதிரி அதை பற்றிய சிந்தனைகள்லாம் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துட்டுருக்கும். டைரக்டராக இருந்துட்டுருக்கோம், ப்ரொடியூசராக இருந்துட்டுருக்கோம், மியூசிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அகாடமி வச்சுருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பணம் பணம் பணம், இதை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. பொறுத்து அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில நேரம் பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவாள். கூட இருக்கிறவா சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் காதில் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத இன்புட்டை போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசினியர்களே, ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், ஒரு விஷயத்தை பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துருப்பேன். என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஏன்னா குழப்பம் இருந்து ஒரு பிஸ்னஸை பண்ணுறத விட எனக்கு இதன் மூலமாக தான் நான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே கான்ஃபிடென்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் கைகொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள்லாம் இன்றைய தினத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, எல்லா முயற்சிகளும் நிச்சயமாக ஒரு நாள் பலன் கொடுக்கும்னு சொல்கிற மாதிரி இன்றைய தினத்தில் அதே போன்று பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடியது, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துருக்கோம், இன்ஜினியராக இருந்துருக்கிறவங்க, ரோட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி அரசாங்க கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இங்கேருந்து மைக்ரேட் ஆகி வெளிநாட்டில் போய் இருந்துருக்கிறவளுக்கு எனக்கு வேலை மாற்றம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஃபுட் சம்மந்தமாக கேட்டரிங் சம்மந்தமாக ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம், ஹோட்டல் வச்சுருக்கோம், கல்யாண மண்டபம் வச்சுருக்கவங்க,
தியேட்டர் வச்சுட்டு இருக்கிற அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப பண கஷ்டம் இருக்கிற வாழ்க்கை பண வரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, விசேஷ வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேயர்களே, யதார்த்த தடங்கல்கள் அதை தாண்டி 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 அடுத்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில விஷயங்களில் குழப்பங்கள் நிறையா இருந்துருக்கும். மற்றவாளுக்கு சொல்லும்போது ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் நம்ம பேசிடுவோம். நமக்குன்னு வரும்போது சில யோசனைகள், அதுவும் குடும்பத்தில் இருக்கிறவா ரொம்ப வேண்டியவா ரொம்ப முக்கியமானவா நம்மளை பற்றி டக்குன்னு ஏதாவது சொல்லும்போது அந்த வார்த்தை நம்மளை தைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிரும். சரி, இதுவும் கடந்து போவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே வரக்கூடியதாக இருந்துருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், கொரியர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக புதிய கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, ஒரு சில விஷயத்துக்கு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை புரியாமல் தெரியாமல் இப்போ எதிர்த்து இப்போ வேண்டாம் அப்போ வேண்டாம்னு சொல்லும்போது சரி பட்டா தான் புரியும் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியில் திருப்பி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன காரியம் நடக்கும். அப்போது நீங்கள் பார்த்துட்டேன் சொன்னனா இல்லையா அப்படின்னு சொல்லுவேன். காலம் கணிந்து அதுக்கப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவேன். இத்தனை நாள் நிறையா விஷயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். இனிமே என்ன இனிமே என்ன இனிமே என்னங்கிற விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். எதிர்ப்பு வரதான் செய்யும். அதையும் தாண்டி உங்களுடைய முயற்சி நிச்சயம் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. முழுமையான சில யோசனைகள்னால் உங்களுக்கு பூர்ணமான சில ஐடியாஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் அதில் கரெக்டாக நீங்கள் நடந்துப்பீங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரெகுலரான வருமானம் வரத்துக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்குள்ளே தோணும். நிச்சயமாக அது கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ இந்த வரவு வந்து ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு இதை சொன்னாலே ரொம்ப சந்தோஷம். நெகட்டிவாக பேசுகிறவாள் அந்த பக்கம் ஒன்று, பாசிட்டிவாக பேசுகிறவாட்ட நம்ம பேசுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும். ஒருத்தர் பேச்ச பார்த்தாலே நமக்கு தெரியும் இவா உண்மையானவாளை இல்லையா, இவா நம்மளை ஏமாத்துறாளா இல்லையாங்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிக்கக்கூடிய பெரிய மனோபலத்தை இப்போலாம் நீங்கள் உருவாக்கி கொடுக்குறதா இருக்கும். பணம் பேர் புகழ் வந்தால் தான் மதிப்பு. இல்லைனா நம்மளை சிரித்து காமெடி பண்ணி நம்மளை வந்து பயன்படுத்தி சிரித்து பேசிகிட்டே இருப்பா, நம்மளும் அந்த டைம் தெரியாமல் பேசிகிட்டே இருக்கும். இதெல்லாம் தப்பு. இனிமேல் பிரயோஜனமாக பயன்படுத்திக்கணுங்கிற சிந்தனை மனசுக்குள்ளே இருந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதிரிகள் கூட நண்பர்களாக பேசிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, பொறுத்தோர் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் சாதித்து காமிக்கக்கூடிய நேரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரின்ஸிபலாக இருந்துருக்கிறவங்க, அதுமாதிரி கரஸ்பாண்டாக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஐடியில் வந்து ஒரு பெரிய நிலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதாவது தடங்கள் ஓடலை, இந்த பிஸ்னஸ் வந்து லாஸில் போயிட்டுருக்கு, இதை அப்படியே எடுத்து முன்னிறுத்தி சக்ஸஸ் ஆகணும், இதுதான் உங்களுடைய பெரிய சேலஞ்ச். அதை லைஃப்லேயும் சரி சொந்த பிஸ்னஸ்லையும் சரி இல்லை வேலையில் இருக்கிறவாலும் சரி துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்து ஒவ்வொன்றா அழகாக பண்ணுவேன். அதன் மூலமாக பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்துட்டேன்னா முந்தியெல்லாம் எதை பண்ணாலும் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருப்போம், அப்படி கிடையாது. ஒன்று பண்ணுற இதனால் எனக்கு என்ன பிரயோஜனங்கிறது ரொம்ப அழகாக தோணி அதற்கு தகுந்தாப்பில் செய்வேல். அதேமாதிரி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வீட்டில் நிறையா பூஜைகள் பண்ணுறது, நிறையா ஸ்ரத்தையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது, அது ஒரு பெரிய பலமாக உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஆன்மீக பலமாக இருந்துருக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள், பரிசு பொருள்கள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு பெருசாகவே தோணாது. குழந்தைகள் அம்மா அப்பா கேட்காமல் எதுவுமே பண்ணாதீங்க. பெரியவங்களுக்கு தெரியாத இதை நான் பண்ணுற அதை பண்ணுறேன்னு போது அவள் மனசை ஒரு நிமிஷம் கூட கஷ்டப்படுத்தவே கூடாது. அதற்குண்டான விஷயங்களை முழுமையாக எடுத்துக்கோங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும். அப்பப்போ ஃபினான்ஷியலாக மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துருக்கு, என்ன பண்ண அதுவும் கடந்து வருவேல், நிச்சயம் மாறி வருவேல். இதை சொல்லிகிட்டே இருந்தால் நமக்கு காசு வராது. ஆனால் இது சொல்லாத இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற முயற்சி எடுத்து பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும். மர சம்மந்தமாக, கார்பெண்டிங் சம்மந்தமாக, ப்ளம்பிங் சம்மந்தமாக, செக்யூரிட்டி சர்வீஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆடிட்டிங் சம்மந்தமாக, அதே சமயத்தில் டாக்டர் சம்மந்தமாக இருந்துருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு விருச்சிகராசி அன்பர்கள். தனுராசி நேரில் ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தால் உடனே நடந்துடும். ஒரு சில காரியங்கள் தடங்களாகும். அப்போ தடங்களாகும்போது தெரிஞ்சுக்கலாம், ஆஹா ஏதோ சரியில்லை, நம்ம பேசும்போது நல்லா பேசிட்டு நம்ம பேசும்போது சரியாக பேசலை, இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத உங்களால் கணித்துக்கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஐசோலேட் ஆவா, நான் இன்றைக்கி ஒரு நாள் இன்றைக்கி வெளியிலேயே வரல, நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சில காரியத்தை பண்ணிக்கிறது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா இந்த விஷயத்தை எடுத்து பண்ணலாம். பூராட நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூலியமும், மூல நட்சத்திரத்துக்குள்ளவா முக்கிய முடிவுகளை ஒரு நாள் தள்ளி போடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்தில்
நாம சங்கீர்த்தனம் சுவாமி நாமங்கள் மன திருப்தியும் மன சந்தோஷத்தையும் கொடு. கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை. ஒருத்தருடைய பிரச்சனையில் கலந்து கொள்ளும்போது இது சரியா தவறான்னு பார்த்து கலந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷமான வழிபாடு தனுராசி என்பவர்கள். மகராசி நேயர்களே நிறைய விஷயங்கள்ல எதிர்பார்த்த காரியங்கள் ஒவ்வொன்றா நடக்கும். ஃபுட்பால் பிளேயராக இருந்துருக்குவா, சாம்பியன்ஷிப்பாக இருந்துருக்குவா, ஸ்டேட் லெவலில் நீங்கள் ரொம்ப அழகாக விளையாடி பெயர் புகழ் அந்தஸ்து பெற்றவாளுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். யோகா சென்டர் ஜிம் வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல விஷயங்கள், வீட்டில் எதனா விசேஷங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்துருக்கவாளுக்கு நல்ல செய்திகள் பிறக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக உத்திராட நட்சத்திரத்தில் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் திருவோண நட்சத்திரத்திலக்கோ அவிட்ட நட்சத்திரக்கோ திருமணத்தை பற்றி பேசுகிறதுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கலாம். ஆனால் ஒரு வாரம் கழித்து நல்ல விஷயத்தை பற்றி உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன் அப்படிங்கிறத தட்டி போகிறது தப்பே கிடையாது. ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டேன்னா நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக கனவுகள் பலிதமாகும். சகுனங்கள் நிமித்தம் பார்த்து பண்ணுவீங்க, அது ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு வெற்றிகரமாக மாறும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷமான வழிபாடு மகராசி அன்பர்கள். கும்பராசி நேயர்களே நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கும் போது மனசில் ஒரு சந்தோஷம், ஒரு இணைபுரியாத ஒரு திருப்தி இருக்கும். யாராவது ரொம்ப அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணால் வச்சுக்கோங்களேன், அவள் தான் கடவுள் மாதிரி நமக்கு தெரியும். ஒரு நினச்சிருந்த விஷயத்தை கச்சிதமாக முடிச்சு கொடுத்தப்பா வயத்தில் பால வாத்தேங்கிற மாதிரி சந்தோஷப்படுவேன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை வைத்து கொண்டு மேலே 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 சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா கவலைகள் நம்மளுக்கு வரவுகளை ஏற்படுத்தாது. அந்த கவலைகளை விட்டுட்டு திருப்தியான விஷயத்தை நோக்கி உங்களுடைய பாதைகள் இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிறையா புஸ்தகம் படிப்பேன், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பேன். உங்களுடைய பேச்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க, அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டா நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் முழுமையாக சிந்தித்து செயல்படுவீங்க. ஒரு சில நபர்களை நம்பிக்கும்போது அந்த நம்பிக்கைக்கு துரோகமாக அவள் வெளியில் பேசும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவள் அப்பாட்டுக்கு பேசிட்டு போட்டு நம்ம முந்தி எடுத்துகிட்டு போய் அப்படி கிடையாது, ஒன்றுக்கு 100 மாதிரி யோசித்து பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தெய்வ வழிபாடு துணை நிற்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு கும்பராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மீனராசி நேயர்களே ஜெயம் உண்டு வெற்றி உண்டு. ஒரு சில காரியங்கள்லாம் உங்களுக்கு சௌகரியமாக நடக்கும். இடம் விட்டு இடம் பிரயாணம், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், லீவு பிரயாணம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய விஷயத்தை கச்சிதமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நிச்சயம் வாங்குவா. எனக்கு ஆசையே இல்லையே நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கோம். நீங்கள் முயற்சி எடுங்க, இறைவனால் நல்ல பலன்கள் உண்டு. பஞ்சபூத தத்துவத்தில் நம்மளுடைய சிந்தனை வந்து பாசிட்டிவாக இருக்க 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 நிறையா காரியங்கள் நம்மளுக்கு வெற்றி ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாசிட்டிவான திங்கிங் எனக்குமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன 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 முயற்சிகள் மன திருப்தியும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷமான வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எல்லோரும் எதுக்காக ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பணம் பொருளாதாரம் பெருங்கணும் சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்பவுமே சொல்லக்கூடியது நமக்கு நாள் பொழுது காலையிலேருந்து சாயந்தரம் இரவு வரைக்கும் பார்த்துட்டுனா வேலை சரியாகவே இருந்துட்டுருக்கும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அவ்வளோ வேலைகள் எல்லோரும் பார்த்துட்டுருக்கா இல்லையா. சரி, ஒரு பக்கம் நமக்குன்னு நம்ம நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் தியானம் யோகா பண்ணுறது. அதிலிருந்து எடுத்து பஞ்சபூத தத்துவத்தின் பிரகாரம் இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயம் செல்வத்தை சேர்க்கறதுக்கு நான் சொல்லக்கூடிய முயற்சி எடுத்து பாருங்கள், பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நேராக சுவாமி ரூமுக்கு போங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சுவாமியினுடைய படம் வச்சுருந்தா சுவாமி படம், எனக்கு இல்லை சார் நான் வந்து ஹாஸ்டலில் தான் இருந்துட்டுருக்கேன், தப்பே கிடையாது. உட்காந்து கிழக்கு வடக்க பார்த்து உட்காருங்க. நீங்கள் எதுவும் சேஞ்சு காசு கையில் வச்சுருந்தெல்லாம் மகாலட்சுமியாக மனசில் பாவித்து உங்களுடைய வலது கையில் இதுதான் பத்ம ரூபம்னு சொல்லுவாள் இந்த இடத்துல வச்சுட்டு, அதுக்கப்புறம் கையை இப்படி மேலே வச்சுக்கோங்க. மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையார் விநாயகரை வழிபாடாத எந்த வழிபாட்டுக்குமே சக்தி இல்லைன்னு சொல்லுவார். அதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் பிள்ளையார் தும்பிக்கை ஆழ்வாரை மனதார வேண்டிக்கும் போது அவ்வளோ பலன்கள் உண்டு. மகாலட்சுமியை வேண்டுங்க, மகாலட்சுமியை வேண்டுங்க, மகாலட்சுமியை வேண்டுங்க. நம்ம வந்து ஒருத்தரை வந்து கல்யாணத்துக்கு அழைக்கிறோம், ரொம்ப மதிப்பாக நம்ம வந்து அழைக்கலன்னு வச்சுக்கோங்க. நான் இதுக்கு போனோம், என்னை கூப்பிட்றதே சரியாக கூப்பிடல, ஏதோ கடனைன்னு கூப்பிட்டான்னு சொல்லுவான் இல்லையா. அப்போ நாமே இப்படி இருக்கோமே, அப்போ வீட்டில் வரக்கூடிய லக்ஷ்மி எப்படி இருப்பான்னு பாருங்கள். நமக்கு மகாலட்சுமியுடைய வரவு தேவை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனதார வேண்டிக்கணும். ஒரு விஷயத்தை ரிசீவ் பண்ணுறதுக்குண்டான சக்தி நமக்கு இருக்கணும்.
என்னோடய ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பேட்ரி அதாவது சார்ஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி நான் காலை ரிசீவ் பண்ண முடியும்? ரிசீவ் பண்ண முடியாது. எனக்கு வந்து டவர் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலை ரிசீவ் ஆகாது. ஒருவேளை ரிசீவ் ஆகிடுச்சுன்னா நான் பேசுகிறது சரியாக கேட்காது. இதே மாதிரி தாங்க விஷயங்கள். நம்ம ரிசீவிங் இடத்துல இருக்கும் பொழுது மனதார வேண்டி கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கும். நீங்கள் வேண்டியது யூனிவர்ஸுக்கு போச்சுன்னா அந்த காரியம் உடனே வெற்றி பெற்றுரும். என்னுடைய அனுபவம் நான் சொல்கிறேன், இது கண்டிப்பாக நடக்கும். அப்படி அந்த காயினை வச்சு மனசார வேண்டிக்கோங்க, மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஒரு 108 முறை லக்ஷ்மி நாமத்தை சொல்லுங்க. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 21 நிமிஷம் இந்த பிரார்த்தனை நீங்கள் வச்சுட்டீங்கன்னா பெரிய பலன்கள் கொடுக்கும். ஒரு மண்டலம் இதை பண்ணி பாருங்கள். இந்த நிகழ்ச்சி நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. 100 பேருக்கு இதை சொல்லி கொடுப்பீங்க, அந்த 100 1000 பேர் ஆகும், 1000 லட்சம் பேர் ஆகும். இது உண்மை. ஏன்னா இது வரம் தரும் லக்ஷ்மி வழிபாடு, அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய அற்புத வழிபாடு. தியானம், சுவாமியினுடைய நாமம், அதே சமயத்தில் பிரம்ம முகூர்த்தம், இது மூணும் சேரும்பொழுது பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் செல்வத்தை தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடை பற்றி நம்ம பார்த்தோம். தியானம், பிரம்ம முகூர்த்தம், மகாலட்சுமி வழிபாடு, இது மூன்றும் சேர்ந்தால் செல்வத்தை வெற்றிமயமாக ஆக்கும். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீகத்தவளுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷ். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.